நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறாங்க என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோஸ் தான் இது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கொஷின் அண்ட் ஆன்சரில், அதனுடைய கண்டினியூஷன். உங்களுக்கு எதான கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷின் அண்ட் ஆன்சருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்திருக்குது. ஹாய் சார், ஹவு டு செலக்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் விச் இண்டிகேட்டர்ஸ் இஸ் பெஸ்ட் டு சூஸ் இட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஸ்விங் ட்ரேட்னா, அதாவது ஸ்விங் ட்ரேட் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பொசிஷனல் ட்ரேடுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரையும் நீங்கள் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 டேஸ் to 20 டேஸ் டெய்லி கேண்டில் நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 15 to 20 டேஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸு அப்படின்னா அந்த 15 டேஸோடைய லோ. ஓகேங்களா? அதை நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க. இது வந்து பொசிஷனலாக நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு இது சொல்லியிருக்கிறேன். அதே 15 டேஸ் லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். அதனுடைய ஸ்டாப் லாஸு 15 டேஸோடைய ஹை. ஓகேங்களா? நீங்கள் டெய்லி இன்ட்ராடேக்கு ஸ்விங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். பட் 15 மினிட்ஸ் சார்ட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். தின வர்த்தகம் செய்ய பங்கை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். ராம் யசோதா அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்திருக்குது. ஹவு மெனி ஷேர்ஸ் ஹேவ் டு கீப் இன் போர்ட்ஃபோலியோ சார், 5, 10, 20, 30, 50 அப்படின்னு கேட்டுக்கிறார். ஃபார் லாங் டைம் கேட்டுக்கிறாரு. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான். ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டுக்கிறார் ராம் யசோதாங்கிற ஒரு ஐடியிலிருந்து. அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை 10 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு செக்டருக்கு 2 ஸ்டாக்கு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு வச்சுக்காங்க, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ், இல்லை அப்படின்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ, இல்லைனா இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல்டெக், இந்த மாதிரி. அதே மாதிரி மெட்டல் அப்படின்னா JSW ஸ்டீலு, இல்லைனா டாடா ஸ்டீல், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னுடைய வீடியோவில் வந்து பாருங்கள், நான் 1 லேக் போர்ட்ஃபோலியோன்னு 3 வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த 3 வீடியோலையும் வந்து 5 செக்டார்ஸ்லேருந்து நான் ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் நிஃப்டி 50லேருந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து மிட்கேப்பில் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னாலும் நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் எந்த மாதிரியான எந்த செக்டரில் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, எவ்வளோ 10 லேக்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் 3 ஷேரை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா ஒரு பில்டப் ஆகும், அதாவது ஒரு க்ரோத் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து கார்த்திகேயன் ஆர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்திருக்குது. சாரி, ஃபாலோயிங் யுவர் யூடியூப் சேனல் லாஸ்ட் 1 இயர், யுவர் நாலேஜ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் அஸ். ஐ டவுட் அபவுட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஒய் வி டெல் த மார்க்கெட் இஸ் வீக் வென் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹை இன் கால் சைடு. அதாவது இவர் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏன் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கார்த்திகாயன், என்னுடைய யூடியூப் வந்து மோர் தென் 1 இயராக ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ சாப்டருக்கு வந்துடலாம். கால் சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து 18,200 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. 18,300 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. அந்த 18,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? எதனால் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 18,300 காலில் அதாவது இந்த ஆப்ஷன் ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஹெவி குவான்டிட்டி வந்து செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனால் அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். அட் த சேம் டைம் மார்க்கெட் ஒரு புல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியில் போயிட்டுருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் 4th நவம்பர்
ஃப்ரைடே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லாக இருக்குது. ஸோ 18,000 புட் ஆப்ஷனில் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் வந்து பார்க்கும்போது 18,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 18,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த 18,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வீக் வரும், ஓகேங்களா. அதாவது கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கும். புட்டு சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து கண்ணன் பி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்குது. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் என்றால் என்ன, அதன் சந்தையின் போக்கை பங்குகளை வாங்க எந்த அளவுக்கு பயன்படும், ஓகே. ஆர்எஸ்ஐ அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒப்பிட்டு வலிமை குறியீடு அப்படிங்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டாக்கோடைய எல்லா உடைய சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஜீரோலேருந்து 100 வரையும் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்காங்க, ஆர்எஸ்ஐங்கிறது ஜீரோ ஹையர் லெவலில் வந்து 100, பட் இந்த 0-100 மோஸ்ட்லி வராது. அது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா மினிமம் 30-25, ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் டவுன் சைடில் வந்து 25லேருந்து 30 வரையும், அப்சைடில் வந்து 70லேருந்து 75 வரையும், ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டாக்கு வந்து பிலோ 30-25 இருக்குதுன்னு வச்சுக்காங்க, அது வந்து ஓவர் சோல்டு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஓவர் சோல்டு ஸ்டாக் அப்படின்னா அது வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரான ஸ்டாக்கு, ஓகேங்களா. அதே டைம் 75-70 இந்த ரேஞ்சில் அந்த ஸ்டாக்குடைய ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவர் பாட் ஸ்டாக்கு, அது வந்து ஷார்ட் போகிறதுக்கோ இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுக்கோ வெயிட் பண்ணணும். இதுதான் ஆர்எஸ்ஐயோடைய இண்டிகேட்டரு. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கு வாங்குறதா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐன்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. பிலோ 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பை பண்ணுறதுக்கும், எபோ 70க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் எபோ 70-75 இருக்கும்போது ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். அதுதான் ஆர்எஸ்ஐயோடைய இண்டிகேட்டர், ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது. சார், மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன் ஷேர் வாங்கி வைத்துள்ளேன், அதில் 3 வங்கியிலிருந்து பணம் எடுத்து ஷேர் வாங்குவேன், ஷேர் எனக்கு டிவிடெண்ட் கொடுத்தால் எந்த வங்கி கணக்கிற்கு செல்லும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஓ, அதாவது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இதாக சொல்கிறாரா எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பேங்க் லிங்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த பேங்கில் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி டிவிடெண்டு வந்தாலுமே வந்து எந்த பேங்கோடைய லிங்க்கு நீங்கள் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குறீங்களா இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குறீங்களா அதுக்கு தான் வந்து டிவிடெண்டு டைரெக்டாக கிரெடிட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு கொடுத்துருக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். பட் உங்கள் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும், வேறு அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியாது, ரைட். அதுக்கு அடுத்ததாக வந்து சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் ஹோல்டிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு மிஸ்டர் சந்திரசேகரன். ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கிறீங்க. ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் எடுப்பீங்க, அதுதான். அதாவது ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த ரிஸ்க்குக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க, அவ்வளோ சிம்பிள். ஒரு லாட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்க் நிஃப்டி 41,400 இருக்குதுன்னு வச்சுக்காங்க, 41,500 கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க, அரௌண்ட் 300 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்க, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போ ஒரு லாட்டு பை பண்ணுறீங்க 25 குவான்டிட்டி, ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 7,500 ருபீஸ், ஓகே. இப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இல்லை என்னால் ஒரு 2,500 தான் ரிஸ்க் எடுக்க முடியும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க் எடுக்க முடியும், அதே மாதிரி டார்கெட் போனாலும் ஒரு 100 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் முதல்ல பிளேஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரையும் இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. 300 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 320-330 போச்சுன்னா வித்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் இறங்குச்சு அப்படின்னா 250 வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க, 200 வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க, 150 வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க, 0 ஆகிற வரையுமே வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் என்னுடைய க்வெஸ்சன். ஓகே, எனிவே ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரையும் யாராக இருந்தாலும் பை பண்ணிட்டா நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் என்னவோ அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷனில்
உங்களுடைய என்டையர் அமௌண்ட்டும் வைப்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் வாங்கி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா கூட ஓகே, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அதை வச்சு எப்பயாவது ஒரு ரேட் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே இந்த ஐஸ் கட்டி மாதிரி அப்படி கரைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியாக வந்து ஒன்றும் இல்லாத போயிடும். அதனால் ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா மிஸ்டர் சந்திரசேகரன். அதுக்கு அடுத்ததாக வந்து காலைகள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. எஸ்ஐபி வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் பெஸ்ட்னு கேட்கிறாரு. மியூச்சுவல் ஃபண்டுனாவே எஸ்ஐபி தானே. இவர் வந்து எஸ்ஐபி இல்லை லம்சமா அப்படின்னு கேட்கறது பதிலாக மியூச்சுவல் ஃபண்டாக போட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறேன். எஸ்ஐபியா லம்சமா எது பெஸ்ட்னு கேட்குறாரு. என்னை பொறுத்தவரையும் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஆவரேஜ் ரேட்லேருந்து எப்போ ஒரு 10% 15% போர்ட்ஃபோலியோ டவுன் வருதோ அப்போ வந்து அதே ஃபண்டில் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான டைமில் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு க்ரோத் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாரு, விச் ஒன் கிவ்ஸ் பெஸ்ட் ரிட்டர்ன் சொல்லிக்கிறாரு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பையிங்கில் அதாவது எவ்ரி ஸ்டாக்ஸ் எஸ்ஐபி மாதிரி வாங்கலாமா மாதத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. அதுவும் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக் வைஸ் வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் உங்களால் செலக்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது வந்து மாதம் மாதம் ஒரு 10,000 ருபீஸ் அப்படின்னா ஒரு 3 செக்டர் 4 செக்டரில் அந்த ஸ்டாக்கை எவ்ரி மந்த் அந்த டேட்டில் நீங்கள் வந்து வாங்கி விடணும். எந்த ஒரு ரேட்டு அப்படிங்கிறலாம் பார்க்கக்கூடாது. ஸ்டாக்கை அந்தந்த மாதம் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த என்னுடைய 1 lakh போர்ட்ஃபோலியோவில் இந்த கான்செப்டை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பிரதாப் ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. சார், ஐ ஹவ் 2 doubts, ப்ளீஸ் ஹெல்ப் டு ரிசால்வ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இண்டெக்ஸ் லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் அண்டர்லைங் ஷேர்ஸ், ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் ப்ரைஸ். இவர் என்ன க்வெஸ்சன் கேட்டுக்கிறாரு அப்படின்னா ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டுக்கிறாரு. அதாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதாவது பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் இது வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக்லேருந்து டெரைவ் பண்ணணும் தான் நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அதாவது இண்டெக்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி 50ங்கிறது வந்து எதை வச்சு மூவ் ஆகுது, அந்த 50 stocks வச்சு தான் மூவ் ஆகுது. இவர் கேட்குற சிம்பிள் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா ஸ்டாக்கு வச்சு நிஃப்டி மூவ் பண்ணுறாங்களா இல்லை நிஃப்டியை வச்சு ஸ்டாக்கை மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன். நல்லாவே பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஷன் அதாவது நிஃப்டி ஆப்ஷனோ இல்லை பேங்க் நிஃப்டி ஆப்ஷனோ ஃபின் நிஃப்டி அவ்வளோ வால்யூம் இல்லை. ஓகே, இப்போ நிஃப்டி ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் வால்யூம் ட்ரேட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா க்ரோர் கணக்கில் வால்யூம் ஆகுது, லட்ச லட்சம் கோடி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நிஃப்டி வந்து 18,100 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 18,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து 10 ரூபா 15 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தை ஆப்ஷன் செல்லர்ஸு ஹியூஜ் குவான்டிட்டி ஆப்ஷன் செல்லர்ஸ் மீன்ஸ் வந்து HNI FIS சம் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே வந்து ஹியூஜ் குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 10 ருபீஸ்க்கு செல் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. நிஃப்டி வந்து அந்த 18,000 வந்துருச்சு. அப்போ அந்த 10 ரூபாய்க்கு செல் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்திருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹியூஜ் குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாக்கு மெயினான ஸ்டாக் என்ன, இண்டெக்ஸில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் பேங்க் நிஃப்டியோ இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற HDFC பேங்க்கோ ICICI பேங்க்கோ இதை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இண்டெக்ஸை ஏற்றணும். இந்த இடத்துல வந்து 18,000 வந்து இண்டெக்ஸை ஏற்றினா தான் நமக்கு இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற டைமில் இது வந்து ஒரு 1,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 250 கோடி ரூபாய்க்கு பம்ப் பண்ணுவாங்க. அதாவது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கில் 250 கோடி ரூபாய்க்கு பம்ப் பண்ணாங்க அப்படின்னா இது ஏறும். அப்படிங்கும்போது இண்டெக்ஸில் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் ஏறும்போது இண்டெக்ஸ் ஏறும், அப்போ வந்து என்னாகும், இந்த புட் ஆப்ஷன் 0 க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்குது. எதில் வந்து அவங்க வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸ்டாக்கு தகுந்த மாதிரி இண்டெக்ஸ் மூவ் ஆகுது. தட்ஸ் ஆல்.
அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் கேட்டிருக்கிற கொஷின் வந்து அவர் வந்து ஒரு பொசிஷன் பை பண்ணுறாரு. ஓகேங்களா, ஒரு பொசிஷன் பை பண்ணும்போது ஒருத்தர் செல் பண்ணால் தான் இவர் வந்து பை பண்ண முடியும். அந்த செல் பண்ணுறவர் வந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவர் ஆல்ரெடி வாங்கின பொசிஷனை வந்து செல் பண்ணலாம். பட் உங்களுக்கும் அவருக்கும் வந்து அந்த டீல் மட்டும்தான் வந்து பொசிஷனை வந்து மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒருத்தருக்கு டீல் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, ஒரே நபர்களுக்கு, அதாவது ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாருன்னா அதே டீல் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கிறாங்க, நீங்கள் அந்த டெப்த்தில் பார்த்தாவே தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டீல் நடக்குது அப்படின்னா அந்த டீல் வந்து அப்போ மட்டும்தான், அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு டீல் வந்து வேறு ஒருத்தர் கூட தான் நடக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ரேங்க் ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.